வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. WWE சாம்பியன்ஸ்ல பிளடி ஹிட்மேன் ஷோடவுன் டோர்னமெண்ட் நடக்குது, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வெல், இன்னைக்கு ஷோடவுன் மேட்ச் விளையாடுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கண்டஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. வெல், இந்த ஷோடவுன்ல நீங்க ஒவ்வொரு லெவல்ஸா ரீச் ஆக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோட பாத்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லர்ஸை நீங்க எடுத்துட்டு போய் விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸை நான் ஒரு சிலர் எடுத்துட்டு போய் விளையாண்டு எனக்கு போனஸ் கிடைச்சது எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜாம்பிஸ் வச்சு விளையாண்டா போனஸ் கிடைக்கும். ஸோ அதான் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஜாம்பிஸ் வச்சு. அதோட பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம விளாண்ட செல்சி கிரீன் மேட்ச்சு ரெண்டு மேட்ச் விளாண்டோம், அதோடய தான் நிற்குது. நான் இன்னும் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கப்புறம் பிளடி ஹிட்மேன் டூர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக ஜாம்பிஸ் ஹியூமன்ஸ்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் போய் விளையாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது கூட இன்னும் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி ஷோடவுன் இன்றைக்கி நைட்டோட எண்ட் ஆயிரும், அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை அவசர அவசரமாக விளாண்டுருக்கேன். வெல், இந்த ஷோடவுன் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோ ரெஸ்லர்ஸ் அதாவது ஷோ பாட்ஸ் எடுத்துகிட்டு போய் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் பிரெட் ஹார்டை நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க, ஜாம்பி அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனை எடுத்துகிட்டு போய் விளாண்டா போனஸ் கிடைக்கும். அதோட பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்திருக்கான் பார்த்தீங்களா, சேக்கப் ஃபோட்டோ அன்லாக் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ அவனுங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில கண்டஸ்ட் ரெஸ்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஜாம்பிஸ் டிவிஷன் ஆகட்டும் அப்படின்னா நார்மல் டிவிஷன்லேயே ஒரு சிலர் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் விளாண்டிங்க அப்படின்னா ஒரு சில போனஸஸ் கிடைக்கும். அதெல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச் பேசிக்கிட்டு ஆப்போனண்டோட ஹெல்த்து வேறு லெவலில் குறைச்சிட்டோம். இன்னும் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணால் போதும், நம்ம ஈஸியாக இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெல், என்கிட்ட ஜாம்பி வெர்ஷன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, பட் சூப்பர் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ரெஸ்லர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கந்தர் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இவனை சூஸ் பண்ணி விளாண்டுருக்கேன். வெல், என்கிட்ட இவனை விட பெஸ்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கான், அதாவது டேமியன் பிரீஸ்ட் 6-star சில்வர் கொண்டு போயிட்டேன். பட் அவனை விடவுமே இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சண்டை போடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, சூப்பர்வா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெல், இது நான் ஜாம்பிஸ் டிவிஷனில் இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸோட போனஸ் எடுக்கிறதுக்காக நான் இவனை சூஸ் பண்ணி விளாண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா என்கிட்ட இன்னும் ஸ்பீடியான கேரக்டர் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நான் அவங்கள செலக்ட் பண்ணி விளாடுவேன். வெல், நீங்கள் இந்த டிஸ்பிளேல பார்த்தாவே தெரியும் என்னோட ரெஸ்லர்ஸோட ஹெல்த் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விளையாட விளையாடே பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ச் அப்படியே கட் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்படியே நான் எக்ஸிட் கொடுத்துட்டு நான் என்ட்ரி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் ரெஸ்லர்ஸோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ஹெல்த் டவுனாக இருந்துச்சு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போனண்டோட ஹெல்த் அப்படியே ஸ்டீல் பண்ணியே நம்மளோட ஹெல்த்தை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போனண்ட் வந்து 6-star சில்வரில் வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு இன்னுமே ஹெல்த் ஸ்டீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாராளமாக நம்மளோட ஹெல்த்தை வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இவனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஷோடவுன்காகவே இவனுக்கு நான் எண்டோரேட் ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் 150% அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே வந்து சூப்பர்வாக ஸ்டீல் பண்ணிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் ஆப்போனண்டோட ஹெல்த் இந்தளவுக்கு ஸ்பீடாக குறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான காரணம் அந்த என்டோரேட் ஸ்கில்ஸ் தான். ஸ்டீல் ஹெல்த் வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், சாப் அடிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லோ மூஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பைட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹெட்பட்டு, மறுபடியும் ரிப்பீட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சாப்பு ஹெட்பட்டு பைட்டு இதே தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு என்டவரேஜ் ஸ்கில்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ எம்பிஸ் சார்ஜஸ் ஃபாஸ்டர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னாவே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் வந்து இன்னும் 2 points வந்து சேர்த்தி ஆகும். அதனாலே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மூஸ் வந்து ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு லெவலில் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம். பாருங்க, சூப்பர்வா ஆப்போனண்டோட ஹெல்த் வந்து குறைச்சிட்டோம். வெல், அவன் டேகே பண்ணனால நமக்கு கவலை இல்லை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்கில்ஸ் வச்சு சூப்பர்வா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல், நான் இந்த ஷோடவுன் டோர்னமெண்ட்டோட ஒரு ஷார்ட்டான அப்டேட் போடலாம் அப்படிங்கறனால தான் நான் இந்த ஜாம்பிஸ் வச்சு ஒரு ரெண்டு மேட்ச் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெல், டைம் வந்து தான் நான் இன்னும் ஒரு சில கண்டஸ்ட் ரெசல்ட்ஸ் வச்சும் கூட நான் உங்களுக்கு விளாண்டு கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதுவே லேட் தான். பட் நான் இன்னுமே நிறைய மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுக்கு, டூர் மேட்சஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் டூர் இன்னுமே நான் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கேன். இனிமேல் தான் அதை ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ணணும். வெல், இந்த மேட்ச் இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.